ஹலோ சோல்ஜர்ஸ், இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பிக்கும் நடுவில் ஒரு சின்ன மெலிசான கோடு தான் வித்தியாசம். கோட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அது இன்ஸ்பிரேஷன், கோடை தாண்டி போச்சு அப்படின்னா அது காப்பி. நீங்கள் ஏழு ராகம் தான், ஏழு தாளம் தான், எவ்ரி திங் இஸ் டன். அப்படி ஒரு கேம் இன்ஸ்பிரேஷனை தாண்டி நிறைய காப்பி அடிச்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அந்த கேம் என்ன அப்படின்றத பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த கேம் எப்படி நம்ம மன்னனை பீட் பண்ணிச்சு அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓர பசங்களில் போயிடலாம். நான் கலகலசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ரெசிடென்ட் ஈவில் 7க்கு அவங்க எங்கேதெல்லாம் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிலீஸான ஜாம்பி பேஸ் கேம் பற்றி தான் முக்கியமாக பார்த்தாகணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாம்பி கேம் எது அப்படின்னு தெரியுமா? தெரியவே தெரியாது சார். உடனே தெரியாதுன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ உடனே கூகுளை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாம்பி கேம் எது அப்படின்னு தேடாதீங்க, கொஞ்ச நேரம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரி ஓகே, முதல் முதல்ல வந்த ஃபஸ்ட்டு சாமி பேஸ் கேம் எது அப்படின்னா அது ரெசிடென்ட் ஈவில் தான். 1996 ரிலீஸ் ஆன ரெசிடென்ட் ஈவில் 1 தான் முதல் முதல்ல வெளிவந்த சாமி பேஸ்ட் கேம். ஸோ இந்த பெருமை முழுக்க முழுக்க கேப்காமே தான் சேரும். அந்த டைம் அந்த கன்சோல்ஸ்லாம் இப்போ வர கன்சோல்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லாம் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெறும் கேரக்டர்ஸை மட்டும் மாடல் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்டாக வெறும் இமேஜை வச்சு ஏமாற்றிருப்பாங்க. அப்போ நம்மளையெல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்கான் பாஸ். அந்த டைம் வெறும் ஃபிக்ஸ்டு கேமரா அப்படின்றதுனால அது ஒரு இமேஜ் அப்படின்றது பிளேயர்ஸுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது பார்க்குறது ஒரு 3D மாதிரி தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் ரெசிடென்ட் ஈவில் கேம் ஆடிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ப்ரோ எதுக்கு ப்ரோ அது வருது அப்படின்ட்டு பல பேர் சந்தேகம் வரலாம். உண்மையான அப்படின்னா ரெசிடென்ட் ஈவிலோட உண்மையான பெயர் இதுதான், பயோசார் தான் அதோட உண்மையான பேர். இந்த பேர் தான் முதல் முதல்ல ஜாப்பனீஸ் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு. அதை ஓர்ஸுக்கு கொண்டு வரும்பொழுது அதோட பேரே வேற, அதுதான் ரெசிடென்ட் ஈவில். ஸோ நம்மளால இது எல்லாமே ஓர்ஸஸ் விஷயன்றதுனால நமக்கு அது ரெசிடென்ட் ஈவில் தான். சரி ஓகே, ரெசிடென்ட் ஈவில கேப்கான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதன் மூலிமா அவங்க பயங்கர லாபம் பார்க்குறாங்க. இதனால் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ரெசிடென்ட் ஈவில் பயங்கர லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு. ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? அதான் இல்லை. முதல் வருஷத்துக்கு ஒரு கேம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 கேம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 2, ரெசிடென்ட் ஈவில் 3, ரெசிடென்ட் ஈவில் சர்வைவர், ரெசிடென்ட் ஈவில் கோட் யுரோனிகா, ரெசிடென்ட் ஈவில் சர்வைவர் 2, ரெசிடென்ட் ஈவில் கேடியான், ரெசிடென்ட் ஈவில் 1 ரீமேக், ரெசிடென்ட் ஈவில் 0. கிரியேட்டர் வாய் வலிக்குது, முடியல. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட கேம்ஸ் இருக்குது. இதன் பிறகு தான் அவங்க 2015 ஒரு கேம் ரிலீஸ் பண்ண முடிவெடுக்கிறாங்க. அந்த கேம் தான் ரெசிடென்ட் ஈவில் 4. இது வரைக்கும் வந்த கேம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு கேமரா தான், எதுலேயுமே பெரிய வித்தியாசம் அவ்வளோவா இருக்காது கிராஃபிக்ஸை தாண்டி. ஆனால் ரெசிடென்ட் ஈவில் 4 மட்டும் 3rd person கொண்டு வந்திருப்பாங்க, அது ஃபைனல் வெர்ஷன் தான் வரும்பொழுது. ஏன்னா அந்த கேமோட ஆல்ஃபா வெர்ஷன் வரைக்கும் 3rd person கான்செப்டே அந்த கேம்க்குள்ளே கிடையவே கிடையாது. அதன் பிறகு தான் 3rd person மாற்றிருப்பாங்க. இந்த விஷயம் பெரிய சக்ஸஸ் ஆகுது. இந்த விஷயம்தான் அந்த கேமுக்கு கேம் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கி தருது. இதுக்கப்புறம் இவங்க ரிசைவில் 5 எடுக்கிறாங்க. அதுவும் 3rd person கேமாக இருந்தாலும் 4 அளவுக்கு அது பெருசாக பாராட்டப்படலை. இதனால் கேப்கான் ஒரு பிளான் போடுறாங்க ரெசிடென்ட் ஈவில் 6. ஸோ இதெல்லாம் வெற்றி ஃபார்முலாவோ அதெல்லாத்தையும் உள்ளே வைக்கணும்னு முடிவு பண்ணி ரெசிடென்ட் ஈவில் 4 ஹீரோவையும் ரெசிடென்ட் ஈவில் 5 ஹீரோவையும் மேலும் சில கொசு கேரக்டர்களையும் உள்ளே சேர்த்து இந்த கேமை டெவலப் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த கதையை லீனராக கொண்டு போகாமல் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு கதையை கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் லியானை வச்சு ஆடினீங்க அப்படின்னா லியானோட கதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லியானோட ஸ்டோரியை விளையாடிக்கலாம். இருங்க, இதுக்கெல்லாம் கிறிஸ் அங்கே வந்தார். இதை தெரிஞ்சணும்னா நீங்கள் கிறிஸை வச்சு ஆடணும். மேலும் இந்த கதையில் ஆடை வாங்கும் இருக்கா? அதை தெரிஞ்சணும் அப்படின்னா நீங்கள் ஆடை வாங்க வச்சு ஆடணும். அட, இது எப்படி ஷெரி வந்தா? இதை தெரிஞ்சுனா நீங்க ஷெரியை வச்சு ஆளணும். ஐயோ சாமி, இப்படி 1-2 இல்ல, மொத்தம் 4 மெயின் கேம்பெயின் இருக்கு. நீங்க அந்த 4 கேம்பெயின் ஆனீங்கன்னா மட்டும்தான் இந்த கதையை நீங்க முழுசா புரிஞ்சிக்கவே முடியும். ஒவ்வொருத்தர் ஸ்டோரியும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் கேம் பிளே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சுட்டு கொள்றதுக்கு ஜாம்பிஸ், திடீர்னு டைம் குள்ள பண்றதுக்கு ஏதாவது ஒரு மிஷன், கடைசியில பெரிய சைஸ் மான்ஸ்டர். இது ஒரு கேம்ல இருந்தா பரவாயில்ல, நாம விளையாடுற ஒவ்வொருத்தருக்குமே இதே மாதிரி தான் ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டாக எத்தனை பேர் வச்சு ஆடினா மட்டும்தான் முழு கதையும் உங்களுக்கு புரியும். முதல் ரவுண்டு இவங்க போயிட்டு வரும்போதே தேட்டரில் வந்து கொஞ்சம் பேரில் பாதி பேர் ஓடிப்பிட்டான். 2nd ரவுண்டு முடியும் போது மீதி பேரும் ஓடிப்பிட்டான். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் பிளேயர்ஸ் இந்த கேமை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இந்த கேம் விற்பனையாக பயங்கரமாக அடி வாங்குது.
கேமோட ரேட்டிங்ஸும் அப்படியே சரிஞ்சு போயிடுது. ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸாக இருந்தாலும் சரியான கேமை தரல அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வி தான் அடையும். இதன் பிறகு கேப்காம் 4 வருஷமாக ரெசிடென்ட் இவளுக்குன்ட்டு தனியாக ஒரு பெரிய கேம் தரவே இல்லை, அந்த ப்ராஜெக்டை அப்படியே மூடி வச்சுருந்தாங்க. இதன் பிறகுதான் அவங்க 5 வருஷம் கழித்து 2017 ரெசிடென்ட் இவல் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேம் வெற்றியாக தோல்வியானு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமை உருவாக்க கேப்காம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தான் முக்கியமாக பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனை எப்படி இந்த கேம் பீட் பண்ணிச்சு அப்படின்றது தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இவ்வளோ கேட்டது எல்லாமே வெறும் 300 மட்டும்தான். உண்மையான வீடியோவே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. காப்பி காட்டில் ஏற்பட்ட கடும் போட்டி. ரெசிடபிள் 6 சரிவுக்கு அப்புறம் ரெசிடபிள் 7 எவ்வளோ பெருசாக கொடுத்துருன்ற கவலை கேப்காமுக்கு இருந்துச்சு. இதுக்காக அவங்க ஏகப்பட்ட சினிமாவில் இருந்தும் ஏகப்பட்ட கேமில் இருந்தும் ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறாங்க. ஆனால் அது இன்ஸ்பிரேஷன்ற எல்லையை தாண்டி போயிடுது. எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். பொதுவாக இதுக்கு முன்னாடி வந்த ரெசிடபிள் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபிக்ஸ்டு கேமராவாக இருக்கும், இல்லை அப்படின்னா தேர்ட் பர்சனாக இருக்கும். ஆனால் ரெசிடபிள் 7 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்கவே ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். ஸோ இந்த இடத்துல எங்களை டவுட் வரலாம், எதுக்காக ரெசிடபிள் 7 அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனாக கொடுத்தாங்க அப்படின்னு. கேப்காமுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தது, நம்மளோட வழக்கமான அதே டெம்ப்ளேட்டை வச்சு இந்த கேமை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமு முந்தைய கேம் மாதிரியே பஞ்சரான வண்டி மாதிரி பிளாட்ஃபார்மில் படுத்துடும் அப்படின்னு. இதுக்காக அவங்க இதுக்கு மேலே சக்ஸான ஹாரர் கேம்ஸை ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஏலியன் ஐசோலேஷன், அம்னிஷியா, முக்கியமாக அவுட்லாஸ்ட். அவுட்லாஸ்ட் 2013 வெளிவந்த ஒரு சர்வைவல் ஹாரர் கேம். பெரிய பேனர் இல்லை, இங்கே பெரிய பப்ளிஷர் இல்லை, இத்தனையோ அது AAA கேம் கூட இல்லை, அது ஒரு இண்டி கேம். இருந்தாலும் அந்த கேம் ஜெயிக்குது. காரணம் எடிட்டர் கிருபா காரணம் இல்லை, கண்டென்ட் தான் காரணம். ஆனால் அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, பெருமளவு மக்கள்கிட்ட பேசப்படுது. ஸோ கண்டடா தேடிட்டவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயம் கிடைச்சா அடிக்காமல் இருப்பாங்களா? என்னடா அடிச்சிருமா? அடிச்சிட வேண்டியதான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேமே இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும், அதுதான் பிடி. பிடின்னு ஒன்று உடனே உங்கள் ஸ்கூல் பிடி மாஸ்டர் நினச்சிக்காதீங்க. ஸோ பிடிக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா பிளேபிள் டீசர். ரெசிடபிள் மாதிரியே மிகப்பெரிய ஹாரர் கேம் ஃப்ரான்ச்சைஸ் தான் சைலண்ட் ஹில் ஃப்ரான்ச்சைஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு கேம் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பிளேபிள் டீசராக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த சைலண்ட் ஹில்ஸ் பிடியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொனாமிக்கு கொஞ்சமாக ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த ப்ராஜெக்ட் முழுமையாக போயிடுது. ஸோ அதனால் பிளேபிள் டீசரோடவே அந்த கேம் நிறுத்தப்படுது. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த கேப்காம் பிடியில் இருந்த பல விஷயங்களை அப்படியே எடுத்து ரெசிடென்ட் இவலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி பேபிள் டீசர்ன்றது ஒரு பிளேயர் சுழி மாதிரி தான், ஆனால் அந்த பிளேயர் சுழியை கூட இவங்க சைலண்டில் பீட்டிலிருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க. கூட காப்பி அடிக்கிறானே. இது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்களை தழுவி தான் இந்த ரெசிடபிள் 7 உருவாக்கியிருப்பாங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா 1974 வெளிவந்த தி டெக்சாஸ் செயின்சா மேசிக்கர். இந்த படத்திலிருந்து பல விஷயங்களை கேப்காம் அப்படியே கையாண்டுருக்காங்க, நிறைய விஷயங்களை இதுலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றதை விட உருவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த கேமோட ஓப்பனிங் சீன். இந்த கேமோட ஓப்பனிங் சீனில் ஈத்தேந்தரோட மனைவியான மியாவை தேடி பேக்கர்ஸோட வீட்டுக்கு வருவார். அப்போது அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே டல்லாக மிக மிக நிச்சத்தமாக அந்த வீட்டை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடாக காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் அப்படியே தி சைன்சா மாஸ்கர் படத்தில் கேனிபல்ஸ் வாழ்கிற வீட்டை காட்டும் பொழுது அப்படியே இருக்கும். மேலும் ரெசிடென்ட் ஈவில் பார்த்தீங்க அப்படின்னா காலடைகளோட கால்களையும் மேலும் அங்கங்கே சில டிஸ்க்களையும் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த படத்துலேயும் ஒரு காஞ்சிப்பான மரத்து மேலே வினோதமாக சில பாத்திரங்கள் மாட்டிருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். கேமில் எப்படி காலடைகளோட கால்களை ஒன்றா கலைப்பொருள் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி அந்த படத்தில் மனித எலும்புகளை எடுத்து நாற்காலிகளில் அலங்கரிச்சிருப்பாங்க. இன்னொரு மிக முக்கியமான சீன் தான் டின்னர் சீன். அதாவது இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்ட ஈத்தனை ஒரு சேரில் கட்டி போட்டுட்டு பேக்கர் ஃபேமிலி ஈத்தனை பார்த்து பேக்கு மேலே உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பாங்க, ஈத்தனை பார்த்து பயம் கொடுத்துக்கிட்டு. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த குடும்பத்தோட மொத்த மெம்பர்ஸையும் ஒன்றா பார்க்க முடியும். இந்த சீன் அப்படியே அந்த படத்தில் மிக முக்கியமான சீனாக வைக்கப்பட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரை ஒரு நாக்காரில் கட்டி போட்டுட்டு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரெண்டுமே ஒரே சீன் தான். பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா?
இந்நேரத்தானே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கேப்காம் இந்த படத்துலேருந்து சீன்களை மட்டும் ஆட்டையே போடலை, இந்த படத்துல இருந்த முக்கியமான கேரக்டர்ஸை கூட அப்படியே உருவிதான் இந்த கேம்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த கேம்ல மேனுவலா இருக்கிற பேக்கோட ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பேர் மாதிரி காட்டுவாங்க. ஆனா இதுல ஈவரா இருக்கிறது மொத்தம் 4 பேர். ஒன்னு ஜாக் பேக்கர், ரெண்டாவது அவனோட மனைவி மார்கரெட் பேக்கர், மூணாவது அவனோட பையன் லூகாஸ் பேக்கர், நாலாவது அந்த மிஸ்டேஸ் ஆன பாட்டி. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸோட பயங்கரம் ஒத்து போகும். உதாரணத்துக்கு ஜாக் பேக்கர், இந்த ஜாக் பேக்கர் கேரக்டர் இந்த படத்துல இருந்த ட்ரேடன் கேரக்டரோட பயங்கரம் ஒத்து போகும். காரணம், இந்த குடும்பத்திலே இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் சாதாரண ஆளுங்க மாதிரி சாதாரணமா பேசும். ஆனா மத்த கேரக்டர்ஸ் அப்படி இல்லை, அதெல்லாம் ரொம்ப வினோதமான ஜந்துங்க. அடுத்தது அவனோட மகன் லூகாஸ் தான். இந்த கேரக்டர் நீங்க கரெக்டா நாவின் சார் கேரக்டரோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த கேரக்டருமே ரொம்ப கிறுக்குத்தனமான கேரக்டர், எந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. இந்த லூகாஸ் கேரக்டரும் அதே மாதிரி தான். இந்த கேரக்டருக்கும் ட்ராய்டன் கேரக்டருக்கும் ஆகவே ஆகாது. ட்ராய்டன் அந்த கேரக்டரை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் டிசைன் இருக்கும். அந்த கேரக்டர் டிசைன் அப்படியே எடுத்து ரெசிடென்ட்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மேலும் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசான தாத்தா இருப்பார், அதுவும் ஒரு வீல் சேரில். அந்த கேரக்டர் அப்படியே அந்த கேம்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் தாத்தாவை அப்படியே வச்சோம் அப்படின்னா பார்க்குறவங்களாம் வேற ஒன்று கேட்டுருவாங்கன்றதுக்காக தாத்தாவை பாட்டின்னு மாற்றிருப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கடைசியாகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஃபேஸ் கேரக்டர் தான். இந்த கேரக்டர் இந்த கேம் குள்ள எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரிஜினல் அந்த கேரக்டர் எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த படத்துக்கு அடுத்து வந்த இந்த ஃப்ரான்சைஸ் வந்த படங்கள் எல்லாருமே லெதர் ஃபேஸ் மோசமானவன், அவன் பயங்கரமான ஆள், மண்ணெல்லாம் கொன்றியவன், மேலும் ஆளு பேர தூர விட்டாம் பாறார அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டருக்குள்ள ஒரு பெண்மை இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். ட்ரேடன் சாக்கெட்டை அடி வாங்கி பெண்மை குரலில் பேசும் போதும் சரி, லிப்ஸ்டிக்கத்தோட முகத்தில் பூசிக்கும் போதும் சரி, ஒரு பொண்ணோட முகத்தை கிழிச்சு தன்னோட முகத்தில் மாட்டிகிட்டு இருக்கும் போதும் சரி, இந்த விஷயத்துலேருந்து கேரக்டர்கிட்ட ஒரு பெண்மை இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். ஆனால் இந்த கேரக்டர் ஃபேமஸ் ஆச்சுன்றதுக்காக இதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்சைஸாக படம் எடுத்த டேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்கிட்ட இருந்த பெண்மையை கவனிக்காமே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை சரியா கேப்காம் கவனிச்சிருக்கு. நான் யார் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லதன் பேஸ் கேரக்டரை அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு கேப்காமுக்கு தெரியும். அதனால் அவங்க அந்த கேரக்டரை ஒரு லேடி கேரக்டராக மாற்றி ஜாக் பேக்கரோட ஒய்ஃபாக மாற்றிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் அந்த 4 கேரக்டர்ஸுமே இந்த படத்திலிருந்து உருவப்பட்டது தான். என்ன இருந்தாலும் கேப்காம் பார்த்து பண்ணுறது தப்பு இல்லை, பார்த்து பண்ணுறது தப்பு இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ரெசிடென்ட் ஈவில் 7-க்குள்ள வீடியோ டேப்ஸை உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ டேப்ஸ் கிட்டத்தட்ட வீடியோ ட்ரான் அப்படின்ற படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆனால் இதையும் மீறி அந்த வீடியோ டேப்புக்குள்ளே ஒரு கிளிப் ஒன்று இருக்கும். அதாவது இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த சீனை நீங்கள் டெமோ கூட பார்த்துருக்கலாம். இந்த சீன் முழுக்கவே ஒரு வீடியோ டேப் கொடுக்குற வீடியோ மாதிரி தான் அந்த கேம் ஸ்டேஜே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது எதோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் விச் ப்ராஜெக்ட் அப்படின்ற படத்தில் டேரக்டாக ஒரு கேரக்டர்ஸ் பேசுதுன்னு நிற்காமல் அந்த கேரக்டர்ஸ் எடுத்த வீடியோ டேப்ஸை வச்சு தான் இந்த படத்தையே உருவாக்கலாம் மாதிரி அந்த படத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்து தான் இந்த கேம்குள்ளே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரோ இதெல்லாம் ஒரு காப்பியா, இதுவே ரெஃபரன்ஸ் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த டேப்போட இறுதியில் அவங்க கூட வந்தவன் செவத்தூர் நின்றுட்டு இருப்பான், அந்த கேரக்டர் எவ்வளோ கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டான். இது அப்படியே அந்த படத்துலேருந்து உருவப்பட்டது தான். இதே மாதிரி இந்த கேம்குள்ளே ஜாக் பேக்கரை நீங்கள் ஒவ்வொரு தடவை அழிக்கும் பொழுதும் அவன் வித்தியாசமான முறையில் மியூட்டேட் ஆகிறத கவனிக்க முடியும். இது பார்க்கவே ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். அது வேற எங்கேயும் இல்லை, அது தி திங் அப்படின்ற படத்தில் தான். ஸோ முடிஞ்சளவுக்கு உரமே காட்டுன்றதுக்காக தி திங் படத்தில் இருந்து அந்த விஷயத்தை தழுவியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மியா வைத்தியன் சந்திக்கும் பொழுது மியா ஆக்ரோஷமாக நடந்துக்குவா, மேலும் அவ கையில் ரம்மத்தை எடுத்துக்கிட்டு ஈத்தரை துரத்திக்கிட்டு இருப்பா. இந்த விஷயம் அப்படியே டெக்ஸா சைன்ஸா கூட ஒத்து போயிருந்தாலும் அவ ரம்மத்தால் வெட்டுறது ஈத்தனோட கையை, அதுவும் முழுசாக வெட்டாமல் கையோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் தான் வெட்டியிருப்பா. இது அப்படியே ஈவல் டெட் படத்தை குறிக்குது. ஈவல் டெட் படத்தில் ஆஷோட கையை பேயா மாறி போனால் அவரோட காதலியால் இவரோட கை குத்தப்பட்டதுனால அது ஈவலாக மாறிடும், இதனால தான் அவரோட கை வெட்டப்படும். ஆனால் இதில் மீயாவே அவரோட கையை வெட்டிடுவா. எப்படி இது போலவே
ரிங் படத்துல இருந்தும் சில விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வீடியோ டேப் மற்றும் கேமோட தொடக்கத்தில் மியா நம்மளை பயம்போதுறதுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் நினைத்து பார்க்கும் போதே புரியுது இல்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு. சொல்லிக்கிட்டு இருக்கே மேலும் ஒரு சீன்ல ஈத்தர இடத்துல அடைக்கப்பட்டிருப்பான். அதுல பிறகு நம்ம மியாவா ஆடி ஈத்தரை காப்பாற்ற வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈத்தர் மேல புற்று மாதிரி கட்டப்பட்டிருக்கும். அந்த புற்றை உடைச்சுதான் மியா ஈத்தரை காப்பாத்திருப்பா. இந்த சீன் ஏலியன் படத்துல வந்த இன்னொரு முக்கியமான சீன். சோ இது மட்டும் இல்லாம கட்ட கடைசியா பார்க்க போறது செவன் படத்தை பத்தி. நீங்க பேக்கர்ஸோட வீட்டுக்குள் நுழையும் பொழுது அந்த இடத்துல டைனிங் டேபிள்ல ஒரு பாத்திரத்துல சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும். மேலும் இதே மாதிரி நீங்க ஈத்தனங்களாத வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டங்களோட டேப்லையும் இந்த பாத்திரம் இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். இது அப்படியே செவன் படத்துல வந்த ஒரு முக்கியமான சீன் எடுத்து அப்படியே வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம செவன் படத்துல இருந்து அந்த படத்தோட ஓப்பனிங் சீன் ஸ்டைல அப்படியே அடாப்ட் பண்ணிருப்பாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம ஓடக்கூடிய காட்சிகள் நியூஸ் பேப்பர் மற்றும் கிளிப்பிங்ஸ் அப்படின்ட்டு செவன் படத்துல இருந்த ஓப்பனிங் கிரெடிட் சீன் எடுத்து இந்த கேமோட என் கிரெடிட் சீனா வச்சிருப்பாங்க. வெற்றியா தோல்வியா? இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேம் சக்ஸஸ்ஸாக கேட்டிங்க அப்படின்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிகைகளில் இதோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. எந்த அளவுக்குன்னா ரெசிடேபிள் சிக்ஸை விடவே ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இந்த கேம் சக்ஸஸ் ஆகுது, விற்பனையில் பயங்கரமாக சம்பாதிக்குது. ஸோ விமர்சனங்களை தாண்டி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது இந்த கேம்லேருந்து ப்ரூவ் ஆகும். இதன் பிறகு மீண்டும் கேப்காம் பழையபடியே ரெசிடென்டிவிலுக்கு தொடர்ந்து கேம்ஸை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, இருந்தாலும் இந்த போட்டியில் ஜெயிச்சது யார் அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். என்னதான் கேப்காம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் அவங்க இந்த கேம்லேயும் ரெசிடென்ட் ஈவில் 8ல மட்டும்தான் முடிஞ்சளவு காப்பி பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன் அப்படி இல்லவே இல்லை. ஸோ இந்த போட்டியில் ஜெயிச்சது யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். உண்மை சொல்லணும்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை வீழ்த்தின பெருமை நம்ம அண்ணனை தான் சேரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தான் கேப்காம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கேப்காமே நம்ம அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. நான் செவனேன் தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேனா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ரெசிடென்ட் ஈவில் 7 காப்பி அடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது நோக்கம் இல்லை. செத்து போன ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு எப்படி கேப்காம் உயிர் கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸு கிடைச்ச இந்த பாக்கியம் சைலண்ட் ஹில்ஸ் போன்ற ஃப்ரான்ச்சைஸுக்கு கிடைக்காமல் போனது ஒரு பேட் லக் தான். இதே மாதிரியான சந்திக்கிறேன். போட்டேன், பாய். நான் கலகம் சாமி, இந்த ஷோ கொடுக்கிற சாமி.